எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சென்டென்ஸ் கேட்ட உடனே கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஞாபகம் வருமே. பொதுவாக புகழோட உச்சிக்கு போன நிறைய பேர் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றத மறந்துடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ சக்ஸஸ் பார்த்த அப்புறமும் தன்னோட எல்லா வெற்றிக்கு காரணம் இறைவன் தான்னு அவரோட வார்த்தையில் மட்டும் இல்லை, அவரோட ரியல் லைஃப்லேயும் வாழ்ந்து காமிச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர் இசைப்புயில் ஏஆர் ரஹ்மான். ஏஎஸ் திலீப்குமார் என்கிற ஏஆர் ரஹ்மான் பிறந்தது நம்ம சென்னையில். இவரோட அப்பாவும் ஒரு மியூசிக் டைரக்டர், நிறைய மலையாள படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதனாலேயோ என்னன்னு தெரியல, இவருக்கு மியூசிக் மேலே ஒரு பயங்கர பேஷன். அவங்க அப்பா ஸ்டூடியோலேயே கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஹெல்ப் பண்ணுவாராமா. இவருக்கு 9 வயசு இருக்கும்போது இவர் அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாரு. தன்னோட குடும்ப தேவைக்காக அவங்க அப்பா ஸ்டூடியோவில் இருக்கிற மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு விட்டு அதில் வர இன்கம்மை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவரோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கெல்லாம் போவாராமா. அதனாலேயே அவரால் ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே தனக்குள்ளே இருக்கிற அந்த மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதை உணர்ந்த ரஹ்மான் சார் ஒரு சிச்சுவேஷனில் மியூசிக்கா இல்லை ஸ்டடீஸான்னு வரும்போது அவங்க அம்மா பர்மிஷனோட ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மியூசிக் தான் நம்ம வாழ்க்கைன்னு ஃபுல்லாக இறங்கிடுறாரு. ஒரு தடவை இவரோட தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் சீரியஸான கண்டிஷனில் இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு சொன்ன ஒரு முஸ்லீம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரை போய் மீட் பண்ணுறாரு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அவர் தங்கச்சியை அந்த சிக்னஸ்லேருந்து காப்பாற்றுறாரு. இதனால் முஸ்லீம் ரிலீஜியன் மேலே ஒரு இன்வால்மெண்ட் வந்து இவரோட என்டையர் ஃபேமிலி முஸ்லீமாக ரிவர்ட் ஆகுறாங்க. அதுவரையும் திலீப் குமாராக இருந்தவர் அவரோட 23வது வயசில் அல்லா ரக்கா ரஹ்மான்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு. ஆரம்பத்தில் ரஹ்மான் சார் சின்ன சின்ன ஆட்ஸுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்த ஒரு படம் தான் ரோஜா. 1992 டைரக்டர் மணிரத்னம் அந்த படத்துக்கு அவருக்கு மியூசிக் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸ் எவ்வளோ முக்கியம்னு உணர்ந்த ரஹ்மான் சார் அந்த படத்துக்கு பயங்கரமாக மியூசிக் போட்டு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சாரு. At the beginning of what I think will be a very very brilliant career of a young musician, I wish him all the best. ரோஜா படம் தமிழில் மட்டும் இல்லை ஹிந்தியிலையும் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு. இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டுன்னு வாங்கி குமிச்சாரு. அதுக்கப்புறம் என்னங்க, ஃபுல்லாக பட வாய்ப்பு தான். பாம்பே, காதலன், திருடா திருடா, ஜென்டில்மேன், இந்தியன்னு அவர் மியூசிக் பண்ண எல்லா படமும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. முக்கியமாக அந்த டைமில் வந்த அம்மா அம்மா, முக்காலா முக்காபுலா அண்ட் சிக்கு புக்கு, இந்த சாங்ஸ் எல்லாம் இன்னமும் நிறைய பேரோட ஃபேவரட் சாங்ஸாக இருக்குது. இசை புயலோட ஸ்பெஷாலிட்டியே அவர் பாட்டை ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது அந்தளவுக்கு பிடிக்காது, அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப கேட்க தான் பிடிக்கும். இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ் மியூசிக்லேயும் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சி வச்சுருக்காரு. இசை கோயிலோட ஒரு மிகப்பெரிய ட்ரீமே ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூஷன் வைக்கணும் தான். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே 2008 KM மியூசிக் கன்சர்வேட்ரின்னு ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக்கை அவருடைய ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதே 2008 இந்தியாவுக்கே, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி 2 ஆஸ்கர் அவார்ட்ஸை ஸ்லம் டாக் மில்லினியர் படத்துக்கு வாங்கி புகழோட உச்சிக்கே போனார். அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த மனுஷன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே, காட் இஸ் கிரேட், தேங்க்யூ. இப்போ கேட்டால் கூட அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வருதில்லை. ரஹ்மான் சாரோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லணும்னா இவரோட ஒய்ஃப் பேர் சாயிரா பானு, இவருக்கு 2 பொண்ணு 1 பையன். இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ்லே அதிகமாக நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரே மியூசிக் டைரக்டர் இவர் தான். ஆனால் இத்தனை வருஷம் ஜேர்னியில் அவர் எங்கே போனாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 5 வேளை நமாஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். கம்போசிங்கில் இருக்கும்போது கூட பக்கத்துலேயே நமாஸ் பண்ணுற மேட்டை வச்சுருப்பாராம். நமாஸ் டைம் வந்ததும் அதை முடிச்சுட்டு வந்து தான் வேலையை கண்டினியூ பண்ணுவார். சினிமாவில் இவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 28 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. உலகம் ஃபுல்லாக இவருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அதை எதையுமே தன்னுடைய தலையில் ஏற்றிக்காமல் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அவர் சொல்கிறது, உங்களோட பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்க, அதுதான் முக்கியம்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடுவார். ஸோ அவ்வளோதான், ரஹ்மான் சார் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை நிறைய பேரோட பர்சனல் லைஃப்பையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.